கஸ்தூரி அவர்கள் பேசிய மேடையிலே நானும் அமர்ந்திருந்தேன். அவர்கள் தெலுங்கு சம் பேசக்கூடிய மக்களைக்காக கஸ்தூரி அவர்கள் கைது அவமானப்படுத்தினார் என்பதற்காக அவர் கைது செய்யப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவரே தெலுங்கு சமூகத்தைச் சேர்ந்தவர், தெலுங்கு பிராமணர். அவருடைய வீட்டுக்கார், அவருடைய கணவர் வந்து தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர். எல்லோருக்கும் வணக்கம், நான் திருமாரஞ்சி பேசுகிறேன். மதுரையில் வந்து தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்தினுடைய பையன் ஓம்கார் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அந்த கைது செய்யப்படுவது என்பது நடைமுறைக்கு எதிராக ஒரு பழம்பெரும் குற்றவாளிகளை, கொடிய குற்றவாளிகளை கைது செய்வது போல கையில் பெயர் பலகை கொடுத்து போட்டா எடுத்து இணையதளத்திலே அவர்கள் வெளியிட்டார்கள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள். இதை தமிழக அரசாங்கத்தின் தூண்டுதல் என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக சன்னியாசிகள் மீது, சனாதன தர்மவாதிகள் மீது பொய் வழக்குகளை போட்டு அவர்களை உள்ளே முடக்கி ஒரு பாசிச போக்கோடு தமிழக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி தென்கொரியாவிலும் வடகொரியாவிலும் அது போன்ற சைனாவிலும் எது யார் எதிர்த்து பேசினாலும், அரசாங்கத்தை விமர்சனம் செய்தாலும் உடனடியாக தண்டிக்கப்படுவது போல தமிழ்நாட்டிலும் ஒரு பாசிச போக்கினுடைய தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த எதிர்க்க எடுத்துக்காட்டு. உடனடியாக ஓம்கார் அவர்களையும் கஸ்தூரி அவர்களையும் விடுதலை செய்யப்பட வேண்டும். கஸ்தூரி அவர்கள் பேசிய மேடையிலே நானும் அமர்ந்திருந்தேன். அவர்கள் தெலுங்கு சம் பேசக்கூடிய மக்களைக்காக கஸ்தூரி அவர்கள் கைது அவமானப்படுத்தினார் என்பதற்காக அவர் கைது செய்யப்படவில்லை. அவர் கைது செய்யப்பட்டது முடுக்க முடுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரின் குடும்பத்தை பேசியதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒட்டுமொத்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களை அவர் பேசவில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் அவரே தெலுங்கு சமூகத்தைச் சேர்ந்தவர், தெலுங்கு பிராமணர். அவருடைய வீட்டுக்கார், அவருடைய கணவர் வந்து தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதனால் இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமுதாயத்தின் பேரிலே அவர்கள் ஒரு குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டு ஒரு சமூகத்தின் பேரிலே அவர்களுக்கு ஆதரவானவர்கள் மீது அழைத்து வழக்கு தொடர சொல்லி அதன் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல் நக்கீரன் கோபார் எந்த ஒரு அடிப்படை அறிவும் ஆதாரமும் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு குற்றவாளிகளை நேரடியாக பார்த்தது போல, குற்ற சம்பவத்தை பக்கத்திலிருந்து படம் பிடித்தது போல தொடர்ந்து நக்கீரன் கோபால் பேசுவது கண்டனத்துக்குரியது. அந்த விஷயத்தை தான் தம்பி ஓம்கார் அவர்கள் அது கண்டனத்துக்குரிய விஷயமாக கருதி அவர் பேசினாரே ஒழிய தனிப்பட்ட விரோதம் எதுவும் அல்ல. ஆனால் அதற்கு அவர் ஓம்கார் அவர்களை சர்வதேச குற்றவாளிகளைப் போல தண்டித்து சிறையில் அடைத்திருப்பது ஜனநாயக படுகொலை. இந்த நாட்டிலே சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பது என்பது இருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. இதை கண்டித்து நாங்கள் மூன்று முறை மதுரை காவல்துறையிடம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டோம். மூன்று முறையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம். கண்டிப்பான முறையிலே மக்களிடத்திலே இந்த படுபாத செயல்களில் ஈடுபட்ட தமிழக அரசின் முகத்திரையை கிழிப்பதற்கு நீதிமன்றத்திலே அனுமதி பெற்று மக்கள் மன்றத்திலே எங்கள் கோரிக்கையும் எங்கள் வேதனையும் எடுத்து வைப்பதற்காக நீதிமன்றம் சென்றிருக்கிறோம். உடனடியாக நீதிமன்றம் உத்தரவு பெற்ற பிறகு மாபெரும் ஆர்ப்பாட்டம் மதுரையில் நடைபெறும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.